வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மசாலா தோசை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்ட் அப்புறம் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மசாலா தோசை தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் இருந்தால் போதும் ஃப்ரை பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக வந்து வெட்டி வச்சுட்டு அதுவும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நம்ம அதுவும் போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் குக் ஆனாவே போதும். ஒயிட்டாக இருக்கும்போது ஒயிட்டாக தான் இருக்கணும், ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது. அதே மாதிரி நான் ஒரு அரை கேரட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து வெட்டி இதோட போட்டு நல்லா வந்து வதக்கிடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மசாலாலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது, மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான், வேறு எதுவுமே போட வேண்டாம். நம்ம போட்டு அதுவும் வந்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து குக் பண்ணிடலாம். அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும், குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு மசித்து வச்சதை வந்து இதில் போட்டு நல்லா மசிச்சிடலாம். மசாலாவோட ஃபுல்லாக வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூளை, அப்புறம் புளிப்பு, நம்ம தக்காளி போடல இல்லையா, ஸோ அந்த புளிப்புக்காக வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா பிழிஞ்சிக்கலாம், இல்லைனா இதை நீங்கள் வந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம தோசைக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை வந்து வார்த்துக்கலாம். இது வந்து நம்ம எப்போவும் அரைக்கிற தோசை மாவு தான், அதில் வந்து நம்ம தோசை போட்டுக்கலாம் எப்போவும் போல். கொஞ்சம் வந்து பெருசாகவே சுட்டுக்கலாம். இந்த தோசைக்கு வந்து நீங்கள் ஊற்றுறதுக்கு நெய்யோ இல்லை வந்து எண்ணெய் இல்லை பட்டரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து தோசை போட்டாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு நம்ம வந்து நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து மசாலா வந்து நம்ம வைக்கலாம். மசாலா வந்து நீங்கள் நடுவில் வச்சு இது மடிச்சுக்கிறனாலும் மடிச்சுக்கலாம், இல்லைன்னா சைடில் எப்பவும் போல் வச்சு மடிக்கிறனாலும் மடிச்சுக்கலாம். அந்த தோசையில் வந்து லைட்டாக அந்த ப்ரௌன் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம மசாலாவை வச்சு தோசையை வந்து திருப்பிடலாம்னா மடக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, உங்கள் விருப்பம் எது வேணாலும். நான் வந்து இன்றைக்கி புதினா சட்னி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், மசாலா தோசை சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.